வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மக்களுடன் முதல்வர் திட்டம் இன்று சோதனை முறையில் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, நாகை, திருவாரூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு வருகின்ற 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மீனவர்களுக்கான முதலுதவி மையம் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவையை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். திருவண்ணாமலை கார்த்திகை தீப தினத்தை முன்னிட்டு மலையேற அனுமதி கோரும் பக்தர்கள் தங்களது ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை மற்றும் பிற இதர அரசு அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றின் நகல் மற்றும் தகுதி வாய்ந்த மருத்துவ அலுவலரிடம் உடல் தகுதி சான்று சமர்ப்பித்து அனுமதி சீட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் நகரில் நேற்று இரவு 18 சென்டிமீட்டர் கனமழை பெய்துள்ளது. மேலும் அவினாசியில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ரயில் பாதையில் பாறைகள் விழுந்ததன் காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் 40 கோடி மதிப்பீட்டில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான அறிவிப்பினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சம்பா பயிர் காப்பீடு செய்ய விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா இசை பல்கலைக்கழக அரசு மானியத்தை 3 கோடியாக உயர்த்தி அடுத்த நிதியாண்டிலிருந்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், மேலும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பூத் கமிட்டி பணிகளை டிசம்பர் 3ஆம் தேதிக்குள் முடிக்க பொறுப்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரிக்கு இன்று வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற நவம்பர் 24ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் தர்கா சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் நாமகிரிப்பேட்டை பகுதியில் இன்று மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு 2023ஆம் ஆண்டிற்கான கிரீன் ஆப்பிள் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முதலமைச்சர்தான் என்ற ஜெயலலிதா அவர்களின் அறிவிப்பை பாராட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பக்தர்களின் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் தரிசன நேரம் 16 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதியாக விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்பட உள்ளதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. தீபத் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து திருவண்ணாமலைக்கு 2700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்பர் மருத்துவமனையின் வெளிப்புற சிகிச்சை பிரிவு வருகின்ற 27ஆம் தேதி இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இணையவழியில் நில அளவைக்கு விண்ணப்பிக்கும் புதிய வசதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சபரிமலை சீசனை முன்னிட்டு கேரள மாநிலம் கோட்டயத்திற்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பச்சை நிறம், ஆரஞ்சு நிறம், நீல நிறம் என அனைத்து ஆவின் பால் வகைகளும் தங்குதடையின்றி கிடைக்கும் என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 45,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 79 ரூபாய் 40 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.